ईशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नातयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां स्वामि एम्बाडय वैभवति वार्तामालय अनुभविकरकरो சுவாமி அருடி செய்த எம்பெருமானார் வடிவளகை சற்று அனுபவிக்க இருக்கிறோம் ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாக்வன பாயினி ததாயத்த ஸ்வரூபா சாஜியான் மத் விஷ்ரமஸ்தலி பற்பமென திகழ் பைங்களுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மறுங்கழகம் முப்புரி நூறு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருவ நிலாவழகும் கற்பகமேவிழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரி சுதன்கடல் சூடிய முடியும் கணற் முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இவ்விடத்திலே சுவாமி எம்பார் எம்பெருமானாருடைய வடிவழகு தன் இதயத்திலே இருப்பதால் தனக்கு எதிர் இல்லை என்று சாதிக்கிறார் முன்னம் நாம் திருமங்கை மன்னனுடைய வைபவத்தை அனுபவிக்கையிலே திருக்கண்ணமங்கை பாசுரத்திலே திருமங்கை ஆழ்வார் நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே என்று சாதிக்கிறார் இதன் பொருளாவது உனக்கு வேண்டுமாயில் இந்த பாடல்களின் பொருளை நானே உரைக்கிறேன் என்று திருமங்கை மன்னன் திருக்கண்ணமங்கை பெருமாள்டத்தே சொல்லுகிறார் இவ்விடத்திலேயும் சுவாமி எம்பார் எம்பெருமானார் வடிவழகை அனுபவிப்பதிலேயும் உள்ள ஒரு பொருத்தம் சாத்விகா அகங்காரம் இவ்விடத்திலே திருமங்கையாழ்வார் கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேனே கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேனே என்று மிர்ச்சொன்ன பாசுரங்களை முடித்து அந்த கண்ணமங்கை எம்பெருமானாலே தனக்கு வழங்கப்பட்ட மயர்வர மதிநலத்தை கொண்டு இந்த பாசுரங்களை ஏற்றி நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே என்று அவரிடத்திலேயே அருளி செய்கிறார் அதை போலவே இங்கே சுவாமி எம்பார் எம்பெருமானாரின் நிர்கேத்துக கடாட்சத்தாலே அவர் தன்னுடைய ஹிருதயத்திலே எழுந்தருளி இருப்பதால் தமக்கு எதிர் இல்லை எதிர் இல்லை எதிர் இல்லை என்று மூன்று முறை அருளி செய்கிறார் இதற்கு முந்தின வரிகளில் சுவாமி எம்பார் எம்பெருமானாரின் ஒவ்வொரு அவயவங்களையும் நன்கு ஆழ்ந்து அனுபவிக்கிறார் மாலையிலே அறுபத்தி எட்டாவது வார்த்தையில் கனியனூர் சிறியாச்சான் என்னும் ஸ்ரீவைஷ்ணவர் எம்பாரை திண்டனிட்டு திருவுள்ளத்தில் தஞ்சமாக நினைத்திருக்கும் அத்தை எனக்கு அவசியம் செய்ய வேணும் என்ன தாசரதி எம்பெருமானா ஸ்ரீபாதத்வயமொழிய தஞ்சமாயிருப்பதில்லை என்று செய்தார் இந்த வார்த்தையின் பொருளாவது கனியனூர் சிரியாச்சான் என்னும் ஸ்ரீவைஷ்ணவர் எம்பாரை சேவித்து அவருடைய திருவுள்ளத்திலே தஞ்சமாக எதை நினைத்திருக்கிறாரோ அதை தனக்கு அருளி செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்க அதற்கு எம்பார் அவரை தாசரதி என்னும் திருப்பெயராலே விழித்து எம்பெருமானாருடைய இரண்டு த்ரீவாதங்களை தவிர தஞ்சமாயிருப்பது நமக்கு வேறொன்றும் இல்லை என்று அருளி செய்கிறார் இப்படி கனியனூர் சிறியாச்சான் என்கிற தாசரதியிடத்தே சுவாமி எம்பார் அருளி செய்ததையும் சுவாமி எம்பார் அருளி செய்த எம்பெருமானார் வடிவழகையும் சேர்த்து அனுபவிக்கையிலே எம்பெருமானாருடைய வடிவழகும் ஸ்ரீபாதங்களும் தமது ஹிருதயத்திலே இருப்பதால் சுவாமி எம்பாருக்கு வேறு ஒன்றும் தஞ்சமாயும் இல்லை வேறு எவரும் அவருக்கு எதிரில்லை என்கிற கருத்து ஒரு சேர அனுபவிக்கப் பெறுகிறோம் எண்பத்தி மூன்றாவது வார்த்தை வியாகர சிம்மங்களோபாதி உபாயவேஷம் யூதபதியான மத்தகஜம் போலே உபேய வேஷம் என்று திருக்கோட்டியூர் நம்பி அருளிச் செய்வர் வியாமோகம் உபாயம் முகமலர்த்தி உபேயம் என்று எம்பார் அருளி செய்வர் இந்த வார்த்தை சுவாமி எம்பாராலேயும் திருக்கோட்டியூர் நம்பா நம்பியாலேயும் செய்யப்பட்டது முதலிலே திருக்கோட்டியூர் நம்பி அருளிய வார்த்தை இதன் பொருளாவது புலியும் சிங்கமும் போலே எம்பெருமான் உபாயமாம் போது தன்னோடொத்த மற்றொரு உபாயத்தை பொறுக்க மாட்டான் யானை உள்ள எல்லா யானைகளோடு சேர்ந்து தலைமை யானை போகங்களை அனுபவிப்பது போல எம்பெருமான் உபேயமாகும் போது பிராட்டிமார் நித்திய முக்தர்கள் முதலானவர்களோடு சேர்ந்தே உபேயமாகிறான் அதாவது அன்றே முக்தி அடைபவனை இவர்கள் அனைவரோடும் கூடி எம்பெருமான் அனுபவிக்கிறான் என்று கருத்து சுவாமி எம்பார் அருளி செய்யும் விஷயமாவது எம்பெருமானுக்கு தன் உடைமையான ஜீவனிடம் உள்ள பேரன்பே ஜீவனை கடைத்தேற்றும் உபாயமாகிறது அவ்வன்பினாலேயே சிருஷ்டி அவதாரம் முதலான முயற்சிகளை செய்து படாதனப்பட்டு எம்பெருமான் ஜீவனை கடை தேற்றுகிறான் என்பது சுவாமி எம்பாருடைய கருத்து முகமலர்த்தி உபேயம் என்கிற வார்த்தையில் ஜீவனுக்கு தான் எம்பெருமானை அனுபவித்து கைங்கரியம் செய்வதால் உண்டான ஆனந்தம் உத்தேசியமல்ல தன்னை பெற்று எம்பெருமான் அடையும் முகமலர்த்தியே உத்தேசியமாகவும் உபேயமாகவும் அடையத்தக்கதாகவும் இருக்கிறது என்று சுவாமி எம்பாருடைய கருத்து நூற்றி எண்பத்தி எட்டாவது வார்த்தை சுவாமி ஆழவந்தாராலேயும் சுவாமி எம்பாராலேயும் அருளி செய்யப்பட்டவை எம்பெருமான் தானவன் நம்மாழ்வாராய் வந்தார் என்று ஆழவந்தார் அருளி செய்வர் நித்தியசம்சாரிகளிடையே ஒருவனை உபய விபூதி விலக்ஷனாகும்படி எம்பெருமானாக்கினான் என்று எம்பார் அருளி செய்வர் இந்த வார்த்தையின் பொருளாவது சுவாமி ஆழவந்தார் அருளி செய்வது நம்மாழ்வாருடைய பெருமையை பார்க்கும்போது திருக்குறுங்குடி நம்பியான எம்பெருமானே நம்மாழ்வாராய் வந்தவதறித்தான் என்று சொல்லலாம் என்று ஆளவந்தாருடைய திருவுள்ளம் சுவாமி எம்பார் சாதிப்பதாவது மாறி மாறி பலபிறப்பும் பிறந்து முதலான பாசுரங்களில் பொய்யில் பாடல்களை பாடிய நம்மாழ்வாரே தம்மை அநாதிகாரமாக பலபிறவி எடுத்த நித்தியசம்சாரியாக சம்சாரியாக கொண்டிருக்கையாலே ஒரு நித்தியசம்சாரியை சம்சாரியை சீரியராக ஆக்கினான் எம்பெருமான் என்பதே உண்மை நிலை யத்யத் விபூதி மத்சுவம் ஸ்ரீமதூர் ஜீதமேவவவா தத்தத் தேஜோம்ச சம்பவம் என்று பகவத் உபதேசிப்பது போல எந்தெந்த ஜந்துக்கள் செல்வம் காந்தி நிச்சயங்களில் உறுதி முதலான சிறப்புகளை உடையவையாக இருக்கின்றனவோ அந்தந்த ஜீவராசிகளில் என்னுடைய நியமன சக்தியின் ஒரு பகுதியாலே உண்டானவை என்று நீ அறிவாயாக என்கிற ரீதியிலே எம்பெருமானுடைய அம்சத்தால் உண்டானவர் நம்மாழ்வார் என்பதை இட்டு பூர்வாச்சாரியர்கள் அவரை பகவதவதாரமாக அழுடி செய்கிறார்கள் என்பது சுவாமி எம்பாருடைய திருவுள்ளம் தொடர்ந்து நாளே பதிவில் சுவாமி எம்பார் விஷயமாக வரும் வார்த்தா மாலை வைபவங்களையும் சுவாமி அனந்தாழ்வான் விஷயமாக வரும் வார்த்தாமாலை வைபவங்களையும் அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய் நமகம்